அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் அவன் அல்ல, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி, நான் இப்போது ஆசீர்வாதிக்கிற, நான் இன்னைக்கு அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணர் நீங்க தான்ப்பா. உமக்கே மகிமை, உமக்கே துதி, உமக்கே புகழ்வையும் கம்பாத்தையாளை படைத்தார். வனபூமியாவையும் கம்பாத்தையாளை படைத்தார். சர்வ சிருஷ்டி நாயக, சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டி நாயக, சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே, நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரே யோபு 20வது அதிகாரம். நாகமாத்தியானான சோப்பார், இந்த சோப்பார்ங்கிற மாதிரி பேசுறான் தொடர்ந்து. அவங்க விடுறதா இல்லை. இவன் யோபு சொல்கிறான், நான் நீதிமான் தான், எனக்கு துன்பம் வந்திருக்குது, என்னுடைய விசுவாசத்துக்கு வந்த சோதனையோ தெரியல, நான் இன்னும் நம்பிக்கையோடு இருப்பேன், கர்த்தரை பார்ப்பேன் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறான். அவன் இவங்க எல்லாம் வேதனைப்படுத்தினாலும் இன்னும் நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் இவங்க சொல்கிறாங்க, இல்லை, நான் இப்போ நீ பேசுனதுக்கு நான் மறு உத்தரவு கொடுக்க என் சிந்தனைகள் என்னை ஏவுது அப்படிங்கிறான். அவன், நான் தீவிரமாக சொல்கிறேன், நிந்தித்தேன் என்று கடிந்து கொள்ளப்பட்டேன். நாங்கள் என்ன நிந்திக்கிறோமா உன்னைய, ஆனால் உணர்வினால் என் ஆவி பிரதயத்தில் சொல்ல என்னை ஏவுது. இவனெல்லாம் ஆவியில் பேசுகிறேன், வெளிப்பாட்டில் பேசுகிறேன், கர்த்தர் பேசினாருங்கிற மாதிரி பேசுகிறான். துன்மார்க்கின்ற கம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரன் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் தெரியுமா உனக்கு? மனுஷனை பூமியில் வைத்த ஆதி காலம் முதல் இப்படி தான் இருக்குங்கிறது உனக்கு தெரியுமா? அறிஞ்சிட்டீரா? அவனுடைய மேன்மை வானபரிந்தம் உயர்ந்தாலும் தலை மேகம் மட்டும் எட்டினாலும் அவன் தன் மலத்தை போல் என்னென்னக்கு அழிஞ்சு போவான், அவனை கண்டவங்க இல்லாமல் போவாங்கன்னு தெரியுமா உனக்கு? கண்டவன் கூட எங்கே, ஆமாம் இப்படி ஒருத்தன் இருந்தான் அவன் காணாமேன்னு சொல்லுவாங்கன்னு தெரியாதா? ஒரு சொப்பனத்தை போல் பறந்து போயிடுவான், காணாமல் போயிடுவான். இரவில் தோன்றும் தரிசனம் காலையில் முடித்தவுன்னே ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரி போயிடுவான். அவனை பார்த்த கண் இனி பார்ப்பதில்லை, இருந்த ஸ்தலம் அவனை காண்பதில்லை தெரியுமா? பிள்ளைகளும் எளிமையானவனும் சகாயத்தை தேடுவாங்க, பறித்ததை கைகள் திரும்ப கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அவன் எலும்புகளுடைய வாழவைதின் பாவங்களால் நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணில் படுத்துக்கொள்ளும். பொல்லாப்பும் வாயில் இனிமையாக இருப்பது அவன் நாவின் கீழே அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணி வாய்க்குள்ளே வைத்து கொண்டிருந்தாலும் அவன் சாப்பாடு பந்து பிச்சா போயிடும், நஞ்சா போயிடும். அவன் ஆசையை கக்குவான், வயிற்று நினை தேவன் அவனை வெளியே தள்ளிடுவார். ஐயோ, அவன் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்க. நீ என்ன பெரிய நீதிமானா, நீதிமான் ஒரு அவனை சொல்கிறான். அதான் அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை. சில நேரங்களில் தங்களுடைய நீதியின் மேலே ரொம்ப உறுதியாக இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா,
அது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவன் இன்னும் இவ்வளோ பாறேன், இவ்வளோ அடிபட்டதுக்கப்புறம் இன்னும் நான் நீதிமான் தான், நான் உத்தமன் தான் சொல்லிட்டு இருக்கிறானே. சில ஆட்கள் அப்படி இருப்பாங்க, நான் என்னை பொறுத்தவரை நான் தப்பு செய்யலை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் நம்ம இங்கே யோபு வந்து சொல்கிறான், நான் தப்பு செஞ்சாலும் கர்த்தர் தான், நான் கர்த்தருக்கும்பாகவே நான் இருக்கிறேன், என்னை நீதிமான் ஆக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, நான் அவர் என்னை கைவிட மாட்டார், என் ஆரம்ப நாட்டில் அவர் அறிஞ்சிருக்கிறாரு, என்னுடைய உத்தமத்தை அறிஞ்சிருக்கிறாரு, என் நீதி அறிஞ்சிருக்கிறாரு, நான் பொல்லாப்பு விலகினதை அறிஞ்சிருக்கிறாரு, நான் அவருக்கு பயந்து நடந்ததை அறிஞ்சிருக்கிறாரு, அவர் என்னை கைவிட மாட்டார்னு இவன் சொல்கிறான். ஆனால் நீ தான் கைவிடப்பட்டு போனாயேன்னு சொல்கிறாங்க இவங்க. நீ தான் கைவிடப்பட்டு போனால் உன் பிள்ளைங்க செத்து போனாங்க, உன்னுடைய ஆஸ்தி உன்னை விட்டு போச்சு, உன் பொண்டாட்டி இப்போ உன்னை மதிக்கிறது இல்லை, ஊர்க்காரங்க உன்னை மதிக்கிறது இல்லை, ஒருத்தர் உன்னை மதிக்கிறது இல்லை, நீ இப்போ அழிஞ்சு போகிறதான ஒரு ஒரு ஒன்றுமில்லாதமா இருக்கிற அப்படின்னா சொல்கிறான். அவன் எங்கேயும் தப்பி ஓட முடியாது. 24 இருப்பு ஆயுதத்துக்கு தப்புனாலும் உருக்குவில் அவனை எய்யும், அதான் ஈட்டிக்கு தப்புனாலும் அம்புக்கு தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி அவனை, நீ தப்பவே முடியாதப்பா அப்படின்ட்டான். நீ சம்பத்து போயிடும், கோபத்தினாலே கரைஞ்சி போயிடும், இதுதான் தேவனால் துன்மார்க்கனு கிடைக்கும் பங்கு, அவன் செய்கைக்கு தேவனாக வரும் சுதந்திரம், அதுக்கு நீ தான்ப்பா அதுக்கு அடையாளம், இவ்வளோதான் முடிஞ்சு போகிற. அப்போ என்ன எதிர்பார்த்து யோபுடைய நண்பர் பேசுகிறாங்க? அவன் பாவின்னு ஒத்துக்கொள்ள வைக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்களா? நான் பாவி தான் யா அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்களா? அல்லது அவங்களுக்கு தெரியாத ஒன்று, அவங்க எல்லாரும் கேட்கமா மாறா கேட்குற கேள்வி, என்ன கேள்வி கேட்குறாங்க? ஏன் இவனுக்கு இந்த துன்பம் வந்தது? இந்த கேள்வி தான், நீதிமானுக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது? இப்போ நீதி யோபு சொல்கிறாரு, எனக்கு வந்த துன்பம் வந்து நான் பாவம் செஞ்சதுனாலே அல்ல, ஏதோ தேவன் என் மேலே கோபமாக இருந்தார், தேவன் எனக்காக தீமை தர்றாரு, அது நான் தேவனிடத்துலேருந்து வாங்கி கொள்கிறேன், நான் இன்னும் அவரை பின்பற்றுவேன், இன்னும் நான் அவரை துதிப்பேன், இன்னும் அவரை நான் பின்பற்றுவேன், இன்னும் அவரிலே நான் நம்பிக்கை வைப்பேன், இன்னும் நான் அவரை அறிந்து கொள்ளுவேன், இன்னும் நான் அவர் கிட்ட சேருவேன் தான் இவனுடைய பேச்செல்லாம் இருக்குது. யார்? யோபுடைய பிரச்சனை. அவங்க சொல்கிறாங்க, அது எப்படி நீ துன்பப்படுகிறதுனாலே பாடு அனுபவிக்கிறதுனாலே நீ எப்படி கர்த்தர் ஒன்று ஏற்றுக்கொள்வார், துன்மார்க்கனாக இருக்கிற ஒன்றை கர்த்தர் எப்படி ஏற்றுக்கொள்வார்னு சொல்கிறாங்க. இந்த கேள்வி இன்னொரு கேள்வி உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன். இந்த 10:20 வாசிக்கும்போது என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், நீதிமான்கள் ஏன் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்? நீதிமான்கள் ஏன் ஆசீர்வதிக்கப்படுகிறார்? நாம் நினைக்கிறோம் அவங்க நீதியாக இருக்கிறதுனால ஆசீர்வதிக்கப்படுவோம். இல்லை, நீதிமான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் தேவனுடைய கிருபை, அவன் தேவனுடையதான அவன் ஆசீர்வாதம், அது தேவனுடையதான 100க்கு 100 தேவனுடைய கிருபை. தேவன் நமக்கு ஒருவன் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் அவன் அல்ல, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி, நான் இப்போது ஆசீர்வாதிக்கிற, நான் இன்னைக்கு அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணர் நீங்கள் தான்ப்பா. உமக்கே மகிமை, உமக்கே துதி, உமக்கே புகழ். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மறுபடியும் இந்த யோபுவுக்கு பதில் சொல்ல சோப்பார் அப்படிங்கிறது தானே அடுத்த நண்பன் பேசுகிறதான வார்த்தையை குறித்து பார்க்குறோம். அவர் சொல்கிறார், நீ இவ்வளோ இது பண்ணாலும் நீ என்ன பாவம் பண்ணியே தெரில, நீ நிச்சயமாக என்ன செய்ய மாட்டே, நீ தப்பி போவதில்லை. ஆமாம், ஜனங்கள் அவன் அக்கிரமத்தை அவன் வெளிப்படுத்தி என்ன செய்வான், பூமி வானங்கள் என்ன செய்யுமா, அவனுடைய அக்கிரமத்தை கண்டிப்பாக அவன் துன்மார்க்கனுடைய அக்கிரமத்தை மறைக்கவே மறைக்காது. ஆகையினால் என்ன செய்வாங்க எல்லாரும், அவன் வானங்கள் முதற்கொண்டு என்ன செய்ய அவனுடைய தான் அக்கிரமத்தை வெளிப்படுத்தும், பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும், பூமியும் என்ன செய்யும் அவனுக்கு விரோதமாக எழும்பும், அவர் சம்பத்து என்ன செய்யாது அவன் போய்விடும், அவனுடையதான கோபத்தின் நாளில் அவைகள் எல்லாம் என்ன செய்யும் கரைந்து. எவ்வளோதான் நீ நல்லவனாக இருந்தாலும் நீ கோபப்படுற, நீ என்ன செய்கிற, தேவனுக்கு விரோதமாக அவன் நீ என்ன செய்கிற, அவனுடையதான வாயை திறக்க நீ பேசுகிற, நீ துன்மார்க்கமாக நடந்து கொள்கிறதுனால எல்லாமே உனக்கு என்ன செய்யும் அழிந்து போகும். அப்படியே இவருக்கு ஏற்கனவே அழிந்ததுனால இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம்னு சொல்லி பாருங்கள். ஆனாலும் அவன் இந்த நாளிலும் அவன் அநேகர் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்பது தான் நமக்கு தெரியணும். இன்னொன்று, தேவன் இதை என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஆமாம், அவன் என்ன செய்யுங்க, அவன் பேசட்டும், கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார்,
அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கி நான் பொறுமையாக இருக்க கத்தருக்கு இருபத்தி தர முடியாது. ஜோபம் ஜோபம் பண்ணுவோமா, கத்தாவே ஸ்தோத்திரமாப்பா, யாரும் புரிந்து கொள்ளனாலும் நீங்கள் எங்களை புரிஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் எங்களுடைய வழிகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா, கத்தாவே ஸ்தோத்திரமாப்பா. அந்த துன்மார்க்கருடைய தானே ஆமேனப்பா, கத்தாவே அப்பா பேச்சுகளை ஆமே நீர் அறிந்திருக்கிறீரப்பா, நீர் எங்களுடைய தானே, எங்களுக்காக எழுந்தருளி, எங்களுக்காக வழக்காடி, கத்தாவே ஸ்தோத்திரமாப்பா. ஆமே நீதி உள்ள அப்பா அவனுடைய பிள்ளைகளுடைய தானே வாசஸ்தலத்தை சாங்கோபாங்கமாக்குவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.